அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சேன்னா, எப்படி குயிக்காக காளான்கறி வைக்க போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அந்த காளான்கறியில் நிறைய விட்டமின் டி சத்து இருக்குது. நீங்கள் கிழமையில ரெண்டு தரமும் குறைஞ்சது ரெண்டு தரமாவது சமைச்சு சாப்பிடுங்க. அந்த விட்டமின் டி கூட இருக்கிற வழியாக அதுக்கு கூட எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து தண்டு சமைக்க வேணும். பார்ப்போம் எப்படி குயிக்காக நாங்கள் சமைக்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களும் முதல்ல நாங்கள் என்னென்னு பார்ப்போம். பாருங்கோ, இந்த ப்ரௌன் காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 300 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை காளானும் இருக்குது, ப்ரௌனும் இருக்குது. நாங்கள் சரி ப்ரௌன் விருப்பம் என்றபடியினால ப்ரௌன் எடுத்துருக்கு. ஆனால் ரெண்டு காளான்லேயும் ஒரே சத்து தான் இருக்குது. அதை விட பாருங்கோ, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், 4 உள்ளிப்பல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட இது மல்லி பவுடர் 1 கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய கரண்டியால் பர தடவை என்று சொல்லுவினம், அதால் பெரிய கரண்டியால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், நச்சீரகம், கடுகு, மற்றது பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை இல்லையே என்று சொல்லி சொன்னால், கடலை பருப்போ, மைசூர் பருப்போ, உளுத்தம் பருப்போ, ஏதாவது ஒரு பருப்பும் கலந்து இப்படி போட்டு தாளிக்கலாம். அதோட பாருங்கள், நாங்கள் இந்த தக்காளி பழ ஜூஸும் கொஞ்சம் எடுக்க போகிறோம். ஒரு 50 மில்லி லிட்டரில் இருந்து 75 மில்லி லிட்டர் காணும். கட்டாயம் பால் விடணுமெண்ட் இல்லை, விரும்பினவே பாலும் விடலாம். நாங்கள் இந்த தக்காளி பழ மிளகாய் தூள் எடுக்க இல்லை, அப்போ தக்காளி பழ ஜூஸோட விட போகிறோம். இப்போ பாருங்கோ, சட்டியில் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டுது. அதில் பாருங்கோ, எடுத்து வச்ச இந்த எல்லாம் பெருஞ்சீரகம், நச்சீரகம், கடுகு, பொட்டுக்கடலை, இந்த 4ஐயும் ஒன்றாயே போட போகிறேன். இது இப்போ பொரிஞ்சு வந்துட்டது. நாங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை சேர்ப்போம். இப்போ பாருங்கோ, இந்த வெங்காயம் இதுகள் போட்டதுகளை கொஞ்சம் கிளறி விடுங்கோ. கிளறா விட்டீங்கன்னு சொன்னால் அடியில் இருக்கிறது எரிஞ்ச மாதிரி வந்துடும். இடக்கிடையில சரியாக கிளறி விடுங்கோ. கொஞ்சம் பதங்கி வர நாங்கள் காளானை விட்டு போடுவோம். இந்த காளானில் பாருங்கோ, நிறைய விட்டமின் டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதோட இது கேன்சர், இந்த காளான் கேன்சரை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதோட இந்த கொழுப்பையும் கரைக்குது, எதிர்ப்பு சக்தியையும் கூட்டுறதன்னு இந்த காளானில் நிறைய இருக்குது. அதோட இந்த விட்டமின் டின்றதோட இன்னும் B2, B3, B5 நிறைய சத்துகள் இருக்குது. இந்த விட்டமின் B2 இதயத்திற்கு நல்லவென்று சொல்லப்படுது. விட்டமின் டி நாங்கள் இதில் இருக்கிறபடியினால், விட்டமின் டி உடம்பில் சேரணுமெண்டால் எண்ணெய் சத்துன்னு தேவை எண்ணெயும். அதுக்காக நீங்கள் இந்த காளாங்கறி காய்ச்சியில் இப்போவும் கொஞ்சம் எண்ணெயில் விட்டு நல்ல எண்ணெயாக, அதாவது உங்களுக்கு நல்ல எண்ணெயோ அல்லது எது சத்துள்ள நல்ல எண்ணெயாக தெரிஞ்சால் அதை விட்டு அதில் நீங்கள் சமைச்சு பழகுங்கோ. அப்போ தான் அந்த பூரணமாக அதில் உள்ள விட்டமின் டியை எடுக்கும். வெங்காயம் பொரிஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த காளானை வெட்டி போட போகிறோம். இப்போ இந்த காளானை பாருங்கோ, வெட்டேக்கில் சில பேர் இப்போ முழுமையாயும் அப்படியே வெட்டாமல் போடுவினம். இது ஆக பெருசாக இருக்குது, விரிக்கவும் இல்லை, நல்ல இறைச்சி இது மாதிரி. பாருங்கோ, இந்த வெட்டினதை எவ்வளோ கொஞ்சம் வைரமாக இருக்கிறபடியா நான் இப்படி 2 ஆகி 4 ஆகி போட்டு போட்டோமென்ட்டு சொன்னால் டக்குண்டு வெந்துடும். இது நல்லா வதக்கி இதண்டக்கூடாது, ஓரளவு வதங்கி வர எடுத்துட வேணும். இப்போ பாருங்கோ, இதோட குத்தி வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியே போட போகிறேன். நீங்கள் குத்தியும் போடலாம், அல்லது சின்ன சின்னனாக வெட்டியும் போடலாம். அதுவும் சேர்த்து இப்படி எண்ணெயோடு வதங்குற மாதிரி இப்படி கிளறி விடுங்கோ. இப்போ இந்த மஞ்சள் இஞ்சி உள்ளியெல்லாம் போட்டு கிளறியாச்சு. அதோட நான் இந்த மல்லித்தூளை போட போகிறேன். அப்போ தான் இதில் உள்ள பச்சை மணம் போகும். அடுப்பை குறைச்சி விட்டுட்டு சாடியாக வதக்குங்கோ. இப்போ பாருங்கோ, 2 நிமிஷம் விட்டது இந்த மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதங்குறதுக்கு. அதோட நீங்கள் தேவையான அளவு உப்பு போடுங்கோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம். அதோட நான் இந்த வெட்டி வச்சிருக்கிற காளானையும் போட்டு கிளற போகிறேன்.
அதில் அவிஞ்சி வர தண்ணி தன்மை இருக்கும், அதே எல்லாம் கலந்து ஊறி வரும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட தேவையில்லை காளானுக்கு. இப்போ பாருங்க இதை வடிவாக நீங்கள் சேர்த்து கிளறி விடுங்க. தூள் எல்லாம் இதில் காளானில் சேருமா போல் வடிவாக கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி ஆவிய விட்டு விடுங்க. இப்போ பாருங்க 2 நிமிஷம் விட்டாச்சு. நாங்கள் இதை திறந்து வடிவாக கிளறி போட்டு இனி நாங்கள் தக்காளி சோஸை விட போகிறோம். இந்த பாருங்க அவிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டுது. தக்காளி இந்த காளான் கண்ணேரம் விட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு தேவையான அளவு இதை தட்டியாக வேணுமென்றால் கூட விடலாம். எங்களுக்கு இப்போ இந்த சோஸ் காணும். விட்ட சோஸை வடிவாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பிறகும் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுங்க என்று சொன்னால் அப்புறம் அந்த 2 நிமிஷம் திறந்து பார்க்க வடிவாக அமைஞ்சிடும். பிறகு நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி விட சரி. இப்போ பாருங்க 2 நிமிஷம் விட்டது. இப்போ அவிஞ்சு வந்துட்டது. ஒருக்கா வடிவாக கிளறி விடுங்க. இந்த காளான் நல்லா வதங்கி போக விடக்கூடாது. இப்போ இது காணும் அவிஞ்சது. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், வடிவாக கிளறி போட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. அந்த கிடக்கிற சூட்டுக்கு அவர் வடிவாயெல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துடுவார். அடுப்பை ஓஃப் பண்ணி விட்டுட்டு மூடி விடுங்க. இப்போ பாருங்க அடுப்பு ஓஃப் பண்ணி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் வடிவாக கலந்து பாருங்க. தண்ணி நியாயம் இல்லாமல் நல்ல வத்தலாக இருக்குது காளான் கறி. இதை நாங்கள் எண்ணெய்த்தோடு எதுவாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிடலாம் பாருங்க. இது என்னென்னு சொன்னால் தண்ணியாக இல்லாமல் பால் விட்டு பெருக்கம் இல்லை, அளவாக சோசை விட்டபடியினால நூடுல்ஸோடு சாப்பிடலாம், சோத்தோடு சாப்பிடலாம், புட்டோடு சாப்பிடலாம். எதோட வேணுமென்றாலும் இந்த பதத்தில் செய்தால் இப்படி விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியை விட்டு கறியை பெருக்கக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு காளாங்கறி செய்திருந்தோம். நீங்களும் எப்படி இந்த காளாங்கறி செய்திருக்கிறதுன்றதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்திருக்கு உங்களுடைய அபிப்பிராயங்களையும் கூறுங்க. இதோடு இன்றைக்கு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.